ஹை கைஸ் நீங்கள் அவன் பார்க்க போகிற படம் பிரைமல் ஃபியர் இது ஒரு தாறுமாறான இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் ஒரு பாதிரியார் குழப்பம் குட்டுறதுக்காக பத்தொன்போது வயசான ஒரு பையனை அரெஸ்ட் பண்ணுறாங்க அந்த பையனுக்கு மன ரீதியாக நிறைய பிரச்சனை இருக்குது கடைசியில் இந்த கேஸில் என்னதாச்சு உண்மையாகவே யார் தான் அந்த ஃபாதரை கொண்டுது இதெல்லாம் தாறுமாறான ஒரு ட்ரிஸ்டை சொன்ன ஒரு படம் தான் இந்த ப்ரைமல் ஃபியர் இந்த படத்தோட கதையை கேட்குறப்ப தமிழில் நீங்கள் நிறைய படம் பார்த்த மாதிரி தெரியும் ஏன்னா அளவுக்கு இந்த ஒரு கான்செப்டியோ கிளைமேக்ஸ் டிஸ்டையோ நிறைய படத்தில் வச்சுருப்பாங்க ஸோ அதெல்லாம் என்னென்ன படங்கள் தெரிஞ்சால் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சரி இப்போ அங்கே பிரைமல் ஃபியருங்கிற இந்த கதைக்குள்ள போகலாம் படத்தோட ஆரம்பமே இந்த படத்தோட முக்கியமான கேட்ட அமைக்கிறாங்க இவரோட பேர் மார்ட்டின் அந்த ஊரில் இருக்கிற ஒரு ஃபேமஸான வைக்கல் அதே நேரத்தில் ஒரு திறமையான வைக்கலும் கூட இவரோட கேரக்டர் எப்படின்னா நான் தான் பெரியவன் கவர்மெண்ட்ல எவ்வளோ பெரிய ரூல்ஸ்லாம் போட்டுருக்கட்டும் எவ்வளோ பெரிய கிரிமினல்னாலும் என்னால் வெளியே வர முடியும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய லாயர் நீங்கள் எவ்வளோ பெரிய கொலை குத்தம் பண்ணணும்னா ஜெயிலு கொடுவாங்க பட் சட்டத்தில் இருக்க லூப் போடலாம் பயன்படுத்தி எப்படியாவது அந்த வெளியே கொண்டு வருவாரு இந்த அளவுக்கு ஒரு திறமையான லாயர் தான் இந்த மார்ட்டின் இங்கே எப்படி கட் பண்ணால் ஒரு லேடி அமைப்பாங்க இவங்களோட பேர் ஜேனட் ஆக்சுவலாக ஜானட் ஜேனட்டும் ஒரு காலத்தில் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க பட் போப்போ ஜேனட்டுக்கு மாட்டின சுத்தமாக பிடிக்கல ஏன்னா காசு கிடைக்கிதுன்னு கெட்டவங்க நிறைய பேர் ரிலீஸ் பண்ணி விட்டுருப்பார்ல இதனால் கோவப்பட்டு அவரோட புரிஞ்சு வந்துருப்பாங்க இப்போ ரெண்டு தனி தனித்தனி ஆக்கிறப்ப இன்னொரு சீன் அமைக்கிறாங்க ஃபாதர் ஒரு சர்ச் ஃபாதர் ஒரு பெரிய பார்ட்டி வச்சிருக்காரு இவரு அந்த ஊரில் ஒரு பெரிய பிஷப் பெரிய பெரிய சேரிட்டியில் நடத்தி மக்கள் நிறைய பேர் படிக்க வச்சிருக்காரு அவர் ஒரு பார்ட்டி மாதிரி இருக்கிறப்ப அந்த பார்ட்டிக்கு அவங்க மாட்டி வந்திருக்காரு கூடவே அங்கே ஜானட் வந்திருக்கா இவரு போய் அவங்கள்ட்ட பேசலாம் பார்த்தா கூட ஜேனட் கண்டிக்கவே மாட்டாங்க ஸோ நல்லா மாட்டில் எதுவுமே பேசாமல் அங்கேருந்து கிளம்பிடுவார் ஸோ ஒரு வேலை அந்த பார்ட்டியில் முடிஞ்சிடும் இந்த பிஷப்பை ஒரு ரூம் போய் நல்லா குளிச்சுட்டு இருப்பார் சடனாக பார்த்தா ஒரு ரூம் கதவை யாரும் தட்டுறமா இருக்கும் யாரும் திறந்து பார்த்தா ஒரு கத்தி மட்டும் ஒரு நோக்கி வந்துட்டுருக்கும் யாரும் ஒருத்த சத்து சத்து ரொட்டிகிட்ருப்பாங்க கரெக்டாக ஆயிரம் நேரத்தில் ஒரு கொரியர் பாய் டெலிவரி பண்ண வந்திருப்பான் மேலே நடக்கிற சண்டையில் கண்ணடியில் உடஞ்சி விழுந்துட்டுருக்கும் இதை பார்த்த ஒரு சந்தையை வந்துடும் உடனே போலீஸ் ஃபோன் பண்ணி எல்லாரையும் வர சொல்லிடுவேன் கட் பண்ணி பார்த்தா ஃபாதர் செத்து போயிருப்பார் அவர் உடம்பு ஃபுல்லாக செம்ம காயம் கசாப்பு கடை கத்தி அவர் உடம்புலாம் கிழிச்சு எடுத்துருக்காங்க அவர் வேறெல்லாம் கட் பண்ணி கண்ணெல்லாம் பிடிங்கி எடுத்துருக்காங்க இதெல்லாம் பார்த்து செக் பண்ணி பார்க்குறப்ப அவர் லெட்டர் மாதிரி இருக்கும் நல்லா கிளியரா பார்க்குறப்ப பி முப்பத்தி ரெண்டு நோட் எழுதிருக்கும் அண்ட் அதே நேரத்தில் கொலை நடந்த நேரத்தில் ஒரு இருந்து ஓடி போயிருக்கான் அவனே சொல்லி போலீஸ் தொலைச்சிட்டு போயிருப்பாங்க பார்த்தா வேற ஒன்று ஒரு பத்தொன்பது வயசு பையன் இருப்பான் அவன் உடம்பு ரத்தமா இருக்கு அவன் பாட்டு வேகமாக ஒரு காட்டு போய் ஓடிட்டு இருக்கிறப்ப போலீஸ் இருக்காங்க அவனுக்கு எங்க ஓடி விளையாட்டு தெரில வேறு வழி தெரியாமல் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ஒழிஞ்சிட்டு இருக்கான் பட் போலீஸ்லாம் அந்த பையன் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிடுறாங்க கட்படம் நியூஸ்ஃபுல்லாக இதே சென்சரிஸில் பரவிகிட்டுருக்கு இந்த மாதிரி பிஷப்பே ஒருத்தன் கொண்டான் அவனோட பேர் ஏரோன் அவனுக்கு பத்தொம்போது வயசு ஆகுது இதே ஃபாதருக்குள்ளே அவர் சேர்ட்டில் தான் படித்தான் சர்ச்சில் ஊழியம் பண்ணுற ஒருத்தவங்களை இவனு ஒருத்தன் இவன் எதுக்கு ஃபாதரை கொண்டான்னு இப்போ இருக்கணும் தெரில இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு டிவியெலாம் பேசிகிட்டு இருப்பாங்க இதெல்லாம் ஒரு பாரில் உக்காந்து நம்ம தலையை மாற்றின்னு பார்த்துட்ருப்பான் அவனுக்கு இந்த பையனை பார்க்கறது அப்புறம் மாதிரி தெரியுது இந்த கேஸ் நம்ம எடுத்துக்கொன்று ஒரு ஸ்டேட் அந்த பையன் பையனை பார்க்க போகிறாரு இங்கே அப்படியே கட் பண்ணால் ஜெயநாட்டை அமைப்பாங்க கவர்மெண்ட் தரப்பில் அவங்களுக்கும் லாயர் வேணும்ல இதுக்காக அந்த ஜெயநாட்டை அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க அந்த ஆயிரத்தோட மேலே அதிகாரலாம் இங்கே பாரு கண்டிப்பாக இந்த கேஸை மாற்றி எடுத்துக்குவான் அந்த பையனோட தப்பிக்கலாம் நம்ம பார்ப்பான் நீ எப்படியாவது நிறைய ப்ரூஃபில் திரட்டி அந்த பையனை குற்றவாளி நிறுவ வச்சிரு இது மட்டும் போதும்னு சொல்கிறப்ப ஜெயநாட்டு ரெடியாக இருப்பா இங்கே அப்படியே கட் பண்ணால் மாற்றி வைப்பாங்க ஜெயிலில் பர்மிஷன்லாம் வாங்கி உள்ளே போய் அந்த பையனை பார்ப்பாரு தம்பி உன் பேர் என்ன அன்றைக்கி என்ன நடந்துச்சு எதுவும் மறைக்காம உண்மை சொல்லுன்னு சொல்கிறப்ப இவன் நடந்தால சொல்ல ஆரம்பிக்கிறான் என்னோட பேர் ஏரன் நான் சின்ன வயசுலேருந்தே அந்த ஃபாதருக்குள்ளே இருந்தேன் எனக்கு அந்த ஃபாதர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அப்பா அம்மான்னு கூட யாரும் இல்லை என் அப்பா மாதிரி கூடாந்து வளர்த்துட்டதே அவர் தான் அவர் எப்படி என்னால் கொல்ல முடியும் நான் கொள்ளேன்னு இந்த பையன் அழுதுட்டுருக்கேன் இதை கேட்குற மாட்டினும் சரி நீ அவரை கொல்லன்னு வச்சுக்கோ கரெக்டாக போலீஸ் வரப்ப நீ எடு இந்த ரூமில் இருந்த அந்த உடம்பு ஃபுல்லாக ரத்தமாக இருந்துச்சு அதை செக் பண்ணி பார்க்கும்போது அவரோட ரத்தமாக தான் இருந்துச்சு அவர் ரத்தம் எப்படி உங்கள்கிட்ட வந்துச்சு போலீஸை பார்த்தோன்னே எதுக்கு பயந்து உடனே இதுக்குலாம் ஆன்சர்னு சொல்கிறப்ப சார் நான் ஃபாதர்கிட்டேருந்து ஒரு புக்கு வாங்கினேன் அந்த புக்கை திருப்பி கொடுக்கலான்னு நான் ஒரு ரூமுக்கு போனேன் பார்த்த கருப்பு கலரில் ஒரு உருவை நடிச்சுட்டு ஓடிச்சு அதை பார்த்து எனக்கு ஒன்றும் புரியல உள்ளே போய் பார்த்தப்ப ஃபாதர் கொடூரம் மறந்து போயிருந்தார் அதை பார்த்து எனக்கு என்ன பண்ண தெரில சடனாக டைம் லாஸ்ட் ஆகிடுச்சின்னு சொல்கிறேன் இதை கேட்குற அவருக்கு ஒன்றும் புரியல டைம் லாஸ்ட்டாக அப்போ என்னென்னு கேட்குறப்ப அதாவது பிளாக் அவுட்டு ஏதாவது ரத்தமோ கொடூரமாக பார்த்தேன்னா இங்கேயே மயக்கம் மட்டும் கீழ் வந்துருவேன் அந்த மாதிரி தான் மயக்கம் மட்டும் கீழ வந்துட்டேன் கோணங்கள் எழுந்து பார்த்தப்ப அவர் ரத்தம் ஏமலம் இருந்துச்சு கரெக்டாக போலீஸ் அந்த ரூமுக்கு வந்தாங்க எனக்கு போலீஸை பார்த்தா நெரிசனே தெரில பயந்த உடனே அவங்களும் திறத்துட்டு வந்தாங்க வேறு வழித்தடமே ஷேஷன் ஒழிஞ்சுக்கிட்டேன் இதான் நடந்துச்சுன்னு சொல்கிறப்ப இவரெல்லாம் நோட் பண்ணிக்குவார் இங்கே பாரு நீ உண்மையாகவே கூட அந்த ஃபாதரை கொலை பண்ணியிருக்கலாம் அப்படி இன் கேஸ் உண்மையாகவே கொலை பண்ணியிருந்தால் கூட என்கிட்ட சொல்லிடு நான் உன்னை ஈஸியாக இந்த கேஸை சொல்லி கொண்டு வந்துடுவேன் பட் என்கிட்ட எதுவுமே வரக்கூடாதுன்னு சொல்கிறப்ப இல்லை சார் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை நான் அவரை கொள்ளேன்னு அந்த பை பிடிவாதமாக இருக்கான் சார் இவரும் அந்த கேஸ் எடுத்துக்கிறேன்னு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாரு சார் ரிப்போர்ட்ரு ஃபுல்லாக இவரே முடிச்சிருக்காங்க சார் இந்த கேஸ் எதுக்கு சார் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்க அவன் வந்து பிஷப்பு கொண்டாங்கிறதுக்கே நிறைய ப்ரூஃப் இருக்கே நீங்கள் இது காதம் தட்டி கேட்குறப்ப மேடம் அந்த பையனை பார்த்தா கொலை பண்ணுற மாதிரி தெரியுது என்கிட்ட இதுக்கு எகேன்ஸ்ட் நிறைய ப்ரூஃப் இருக்குது அதனால் நான் கோர்ட்டில் சப்மிட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் பாட்டை அவர் ஆஃபீஸ் போயிடாரு பார்த்தா இவருக்கு ரெண்டு அஸ்டன்ஸ் இருப்பாங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டு யோ இந்த கேஸை பார்த்து என்னென்ன விசாரிச்சு பார்த்தீங்க என்னமோ செத்து போன உடம்புல இதை மார்க்கில் இருந்தாமே பி முப்பத்தி ரெண்டு நூற்றம்பத்தாறு இதை பற்றி ஏதாவது தேடி பார்த்து நினைக்கிறப்ப ஆமாம் சார் அவர் வீட்டில் நிறைய புக்ஸ்லாம் இருந்துச்சு எல்லாமே தேடி பார்த்தோம் அவர் உடம்புல மென்ஷன் பண்ணியிருந்த மாதிரி நூற்றம்பத்தாறாவது பேஜில் எதுவுமே

நம்ம ஹீரோட அஸ்டண்ட் அமைக்கிறாங்க நம்ம ஹீரோ அஷ்டண்ட் கிட்ட நீ இந்த மாதிரி அந்த பையனோட வீட்டுக்கு போ ஏதாவது கிடைக்காதா பாருன்னு சொல்கிறப்ப இந்த அவங்க வந்திருப்பான் ஒவ்வொரு இதாக இந்த ரூமில் செக் பண்ணி பார்த்துருக்கிறப்ப அதே ரூமில் எவனோ ஒருத்தர் ஒளிஞ்சிருப்பான் திருநெல் அந்த அஸ்டண்ட் அடிச்சு போட்டு அவங்க வந்து உலகம் பார்ப்பான் பட் அந்த அசிஸ்டண்ட் அவன் காதை பிடிச்சிருப்பான் அவன் காதல பார்த்தா சிலுவ போட்ட மாதிரி ஒரு கம்மளுருக்கும் இவ இழுத்து இல்லை அது மட்டும் தண்ணி பிஞ்சி வந்திருக்கும் அந்தாலும் அங்கே தெரிச்சோடி போயிருப்பான் அவன் ஃபேஸ் எதுவுமே இந்த அஷ்டன் பார்த்துருக்க மாட்டான் இதுக்கடுத்து ஸ்டேட்டை ஹீரோ கிட்ட வந்து நடந்த எல்லாத்தையும் சொல்லிடுவான் ஹீரோ அந்த பையனை பார்த்து டேய் ஒரு ரூமில் எவ்வளோ பையந்திருந்தானே அவள் யாரும் ஒன்று திருமணம் கேட்கறப்ப இவனுக்கு தெரியும் உடனே இந்த கம்பளை காட்டி யாரும் திருமணம் கேட்குறப்ப அலெக்ஸு இவனு எங்களோட ஊழியத்தில் தான் சொல்கிறப்ப அலெக்ஸா அவள் யாரு அவ எப்படிப்பட்ட கேட்டோன்னு சொல்றப்ப அவன் நல்லா வந்தான் நானும் அவனு சின்ன வயசுலேருந்து அங்கே தான் வளர்ந்தோம் நாங்களாம் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்றப்ப பெஸ்ட் ஃப்ரெண்டா அவள் எதுக்கு தேவையான ஒரு ரூமுக்கு வந்துருக்கணும் ஒருவேளை அவன் தான் ஃபாதரை கொண்டுருப்பான எங்குறப்ப அது எனக்கு தெரியாது பட் அலெக்சி ரொம்ப நல்ல பையன் அவன் கொண்டுருக்க மாட்டான் சொல்கிறப்ப சரி அதான் இருக்கட்டும் ஒரு ரூமில் நாங்கள் ஒரு ஃபோட்டோ பார்த்தோம் இந்த பொண்ணு யாருன்னு ஒரு ஃபோட்டோ அமைப்பாங்க பார்த்தா அந்த ஃபோட்டோ கீழே மைல் லவுன்னு எழுதிருப்பான் இந்த பொண்ணோட பேர் லிண்டா நான் இந்த பொண்ணை லவ் பண்ணேன்னு சொல்கிறப்ப லிண்டாவா இப்போ அந்த பொண்ணு எங்கே போயிட்டா நீ இருந்த ஆசிரமத்தில் நாங்கள் அந்த மாதிரி யாரையும் பார்க்கலன்னு சொல்கிறப்ப ஆமாம் கொஞ்சம் மாதம் முன்னாடியே லிண்டா காணாமல் போயிட்டா அவள் எங்கே போனான்னு தெரியவே இல்லை இதான் உண்மைன்னு சொல்கிறப்ப நம்ம ஈரக்கு லைட்டாக சந்தேகம் வருது இங்கே பாரு நீ எதையோ ஒன்று என்கிட்ட மறைக்கிற மாதிரி இருக்கு மறைக்க உண்மை சொல்லு சொல்கிறப்ப சார் இதாக சார் உண்மை அலெக்ஸ் ரொம்ப நல்லா வந்தான் பட் லிண்டா எங்கே போனான்னு தெரியல எனக்கு இதாக சார் தெரியும்னு அந்த பையன் அப்படியே சொல்லிட்டு இருக்கான் ஸோ இவர் என்ன சொன்னேன் தெரியாமல் நாள் கல்ல கோர்ட்டுக்கு போவார் இவருக்கு கேஸ் ஆகணும் அதனால நிறைய விஷயங்களை பண்ணிட்டே இருக்காரு மேடம் இந்த பையன் கொலை பண்ணதா நிறைய பேர் குற்றச்சாட்டு வச்சுருக்காங்களே பட் இந்த பையன் எதுக்கு ஃபாதரை கொண்டிருக்கணும் செத்து போன அந்த பையனுக்கு ஒரு அப்பா மாதிரி இவனே தேவையில்லாமல் எதுக்கு இந்த கொள்ளணும் இந்த கேஸ்ல என் கட்சிக்கிறது மேல அனாவசியம் பழி சுமத்தப்படுது அவரை எப்படி ரிலீஸ் பண்ணணும்னு எப்படியே கேஸ டைவெர்ட் இந்த இருக்காரு ஒவ்வொரு வாரமாக ஹியரிங் இந்த அனுப்பிட்டு மாற்றணுன்னு நிறைய விஷயங்கள் இருக்கார் பார்த்தா சர்ச் பத்தி இவருக்கு விஷயம் தெரிய வந்திருக்கும் சர்ச்சோடைய கண்ட்ரோலுக்கு கீழே நிறைய நிலங்கள்லாம் இருக்கும்ல அந்த நிலத்தை ஒரு நபருக்கு விற்று அதை வச்சு காசு பார்க்கலாம் பார்த்துருப்பாரு பட் அவருக்குள்ளே ஒரு குற்றம் செஞ்சுருக்கோம் அதனால் அந்த நிலத்தை விற்காம அப்படியே விட்டுருப்பாரு ஆனால் அவரை நம்பி அந்த ஊரில் பெரிய பெரிய பணக்காரங்களும் அந்த நிலத்தில் காசு போட்டிருப்பாங்க பட் அந்த காசு எல்லாமே லாஸாக போயிருக்கும் இதனால் அந்த பணக்காரங்களாம் ஃபாதர் மேலே செம எடுப்பில் இருப்பாங்க இந்த விஷயங்கள்லாம் இப்போ தான் நம்ம இருக்கு தெரிய வந்திருக்கோம் ஸோ அப்போனா அவங்கள யாராக ஒருத்தர் கூட ஃபாதரை கொண்டுருக்கலாம் இதை வச்சு கேஸை மாற்றலான்னு இவருக்கு ஒரு ஐடியா வருது அண்ட் அயாட்டில் யாரோனே தெரப்பிஸ்ட்டு கொண்டு போய் சொல்லியிருப்பாங்களே அவங்கள அடிக்கடி வந்து யாரோனே செக் பண்ணிட்டு இருப்பாங்க அவனோட மைண்ட் எல்லாமே நல்லா ரிலாக்ஸாக தான் இருக்குது அண்ட் ஆரோன் ஒரு திக்கு வாயி அவன் எப்படா பேசுகிறானோ ஒரு மாதிரி திக்கு திக்கி பேசுகிறே தான் இருக்கான் பட் அவன் மைண்டு ரிலாக்ஸாக எந்த ஒரு கோவமோ இல்லை பயமோ இருக்கிற மாதிரி தெரில ஸோ அதனால் தெரப்பிஸ்ட்டும் சார் அவன் நார்மலாக தான் இருக்கான் எந்த ஒரு பிரச்சனை இல்லைன்னு அவங்களும் கிளாரிஃபை பண்ணுறாங்க இப்போ நெக்ஸ்ட் இயரிங் வருது ஜேனட் ஆரோனுக்கு எங்கேயும் நிறைய ப்ரூஃப்லாம் கொண்டு வராங்க இந்த மாதிரி கொலை செய்யப்பட்ட இடத்துல இந்த பையன் தான் இருந்தான் அவன் ஷர்ட் ஃபுல்லாக அந்த ஃபாதரோட ரத்தமாக தான் இருந்துச்சு ஸோ அப்போ இவன் தான் அந்த ஃபாதரை கொண்டு அண்ட் கத்தியால் வெட்டினவன் லெஃப்ட் ஹேண்ட் பழக்கம் இருக்கிறவன் அதே மாதிரி ஆரோனும் லெஃப்ட் ஹேண்ட் பண்ணுறது தான் ஸோ கண்டிப்பாக அவன் வந்து கொலை பண்ணியிருக்கணும் அவனுக்கு தேவையான தண்ணை கொடுக்கணும்னு ஜேனட் வாதாடுவாங்க பட் மார்டின் எழுந்து மேடம் இது எல்லாமே அவங்க சொல்கிற அசம்ஷன் தான் எதுக்குமே சால்டான ப்ரூஃப் கிடையாது லெஃப்ட் ஹேண்டில் தான் அந்த ஃபாதரை கொண்டிருக்கானா அதை ஆரன் வாக்குங்கிறது அவசியம் இல்லையே வேறு யாரோ ஒருத்தர் கூட அவர் கொண்டிருக்கலாம் அண்ட் ஆரன் மேலே பழி போடுறதுக்காக கூட ரைட் ஹேண்ட் பழக்க லெஃப்ட் ஹேண்ட் விட்டுருக்கலாம்ல இதுக்கான சாத்தியக்கூறு நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த ஒரு விஷயத்தை மட்டுமே வச்சு ஆரன் மேலே போட முடியாது ஆரன் ஒரு நிரபராதின்னு வாதாடுறப்ப ஜேனட் இருந்து இன்னொரு சொல்ல ஆரம்பிப்பாங்க மேடம் இறந்த

வேறு ஏதாவது ப்ரூஃப் இருந்தால் அப்போ கொண்டு வாங்க இப்போ இந்த கேஸ் முடியுதுன்னு எல்லோரும் அங்கே அனுப்பி வச்சுருவாங்க இதெல்லாம் கேட்டு நம்ம மீரும் செமக்காடு போயிடுறோம் ஏன்னா நம்ம மீர் ஆல்ரெடியே அவள் அஸ்டன்ஸ்க்குலாம் கேட்டிருப்பான் பட் அவங்களாம் லெத்தாச்சுக்கு வந்திருப்பீங்க சார் நாங்கள் ஃபுல்லாக தேடி பார்த்துட்டோம் பட் அந்த மாதிரி புக் இல்லவே இல்லைன்னு சொல்லியிருப்பீங்களே பட் ஜானை கண்டுபிடிச்சி கோரிட்டையும் கொண்டு வந்துட்டாள இதை பார்த்து ஒரு செமக்காடு போயிடுவாரு அசிஸ்டன்ட்ஸை கூப்பிட்டு திடீர்னு திடீட்டிருப்பார் ஏண்டா உங்களால் உருப்படியே ஒரு வேலையை பார்க்க முடியலையா என்கிட்ட கிட்டே நம்ம நீங்கள் புக்கு தேனோ ஒன்றும் கிடைக்கலன்னு சொன்னீங்க இப்போ ஜானுக்கிட்ட கூட எடுக்க கிடைச்சி உங்களால் உருப்படிய ஒரு வேலை கூட பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு கழிவுலி ஊற்றிட்டு இருப்பாரு பட் அவங்க அப்படியே விட்ருவாங்க சரி நம்ம அடுத்த ப்ரூஃப் தேடணும் அந்த அலெக்ஸ்னு ஒருத்தன் அன்னைக்கு எஸ்கேப் பண்ணால அவள் எங்கே இருக்கான்னு தெரிஞ்ச கேட்குறப்ப ஆமாம் சார் அவள் இங்கே இருக்கா தெரிய வந்துச்சு நம்ம தான் போய் பிடிக்கணுன்னு சொல்கிறப்ப நைட் நேரம் அங்கே போவாங்க பார்த்தா அந்த அலெக்ஸ் ரோடோ நடந்துகிட்ருப்பான் இவங்க ரெண்டு பேரும் பார்த்த உடனே திருச்சி விட ஆரம்பிச்சிடுவான் உடனே அடிச்சு அடித்து உடனே மடக்கி பிடிச்சிடுவாங்க டே அலெக்ஸ் மரியாதை உண்மையே சொல்கிறா நீ தான் அந்த ஃபாதரை கொன்ன எதுக்கு தேவையில்லாம ஆரன் ரூம்லேருந்து எனக்கு பயந்து ஓடனே அப்போ நீ தான் கொன்னே கேட்குறப்ப சார் நான் ஃபாதரை கொண்டல நான் அன்னைக்கு யாரோ ரூமுக்கு ஒரு டேப்பு தட்டி போனேன் அது ரூம்ல அந்த டேப் இல்லை சார் கண்டிப்பா அந்த டேப்பு ஃபாதர் ரூமில் தான் இருக்கும் அதை தேடி தான் போகலாம் பார்த்தேன் பட் அதுக்குள்ள கஷ்டம்னுட்டாரு நான் பாய்ந்து ஓடின்ட்டு சொல்றப்ப என்னது டேப்பா எல்லாமே தெளிவா சொல்லணும்னு சொல்றப்ப சார் அது ஒரு செக்ஸ் டேப்பு நீங்கள் நினைக்கிற மாதிரி ஃபாதர் நல்லவர் கிடையாது அவர் ரொம்ப மோசமான ஒருத்தர் பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ஃபாதராக இருப்பார் பட் எங்கள் மூணு பேரை செக்ஸில் ரொம்ப அராஸ் பண்ணுவார் எங்களை பண்ணுறது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து வைப்பார் அதை எடுத்து தான் நான் போனேன்னு சொல்கிறப்ப மூணு பேரா அது யார் யாருன்னு கேட்குறப்ப நான் ஆரோன் அப்புறம் லிண்டான்னு ஒரு பொண்ணு இருந்தா நாங்கள் மூணு பேர் சின்ன வயசுலேருந்து ஒன்றாவே வளர்ந்தோம் எங்கள் மூணு பேர் தண்ணியாக கூட்டி போய் ரொம்ப அபியூஸ் பண்ணுவார் அதெல்லாம் அந்த டேப்ல இருந்துச்சு நீங்கள் வேணா எதுக்கு செக் பண்ணி பாருங்க சொல்கிறப்ப நம்ம ஹீரோவால் நம்பவே முடியல ஏன்னா ஒரு ஃபாதர் எப்படி இந்த மாதிரி வேலைலாம் பார்த்துட்டு இருப்பார் பட் வந்து இவருக்கு சந்தை வருது அடுத்த நாள் யாருக்கு தெரியாமல் அந்த ஃபாதரோட ரூமுக்கு போவார் அந்த பையன் சொன்ன மாதிரி அந்த டேப் ஆட்டையை போட்டு அதுக்கு போல் ஃபேக் ஒரு டேப் வருவார் தென் எல்லாரும் உட்காந்து அந்த டேப் போட்டு பார்ப்பாங்க பார்த்தா அலெக்ஸ் சொன்னது உண்மை தான் இந்த மூணு பேரை ஷெக்ஷோ ரூபா அபீஸ் பண்ணியிருப்பாரு லிண்டா அலெக்ஸ்னு மூணு பேர் நிறுவனப்படுத்தி அதெல்லாம் எடுத்து வச்சுருப்பாரு இதெல்லாம் பார்த்து இவங்களுக்கும் ஆச்சரியப்படுவாங்க ஃபாதருக்குள்ளே இன்னொரு முகமா அப்போ அந்த புக்கில் எழுந்தது கரெக்டு தானே அவருக்கு வெளியே ஒரு நல்ல முகம் இருக்கலாம் பட் உள்ளுக்குள்ளே ஒரு மோசமான முகம் இருக்குன்னு அப்போ அது கரெக்டு தான் ஒரு இதனால கூட ஆரோன் அந்த ஃபாதரை கொண்டு இந்த மாதிரி அவர் சந்தேகம் ஆரம்பிக்குது இங்கே எப்படியே கட் பண்ணா தரப்பிச்சு அமைப்பாங்க ஆரோன் உட்கார வச்சு எக்ஸாமின் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப நிறைய கீழே கேட்டிருப்பாங்க அதுக்குள்ளே கூட பதில் இருப்பான் பட் போக போக ஆள் டென்ஷன் ஆயிடுவான் அதுக்கடுத்து அவன் பேச்சு வேற மாதிரி இருக்கும் யூஸ்வலாக ஏரோன் பேசுகிறப்ப திக்கி திக்கி பேசுவான் பட் இப்போ ஏரோன் ஃப்ளோவாக பேசுவான் அண்ட் அவள் வேற ஏதோ கோவமாக இருக்கு மாதிரியே இருக்குது அந்த தெரப்பிஸ்ட்டை பார்த்து என்ன தொணத்தான்னு கேள்வி கேட்டே இருக்க மரியாதை எங்கேயும் போக மாட்டேங்கிற மாதிரி ரொம்ப கோவமாக பேசுவான் இவங்களுக்கே ஒன்று பார்த்து ஆச்சரியமாக இருக்கும் ஏரோன் உனக்கு என்ன ஆச்சு நான் சொல்கிறது கேட்குதான் சொல்லிட்டு ஷேக் பண்ணுவாங்க திடீர்னு பார்த்தா அவன் நார்மல் ஆயிடுவான் மேடம் என்ன நடந்துச்சு சடனா எனக்கு டைம் லாஸ்ட் ஆன மாதிரி இருந்துச்சு அதுவும் நினச்சி கேட்குறப்ப டைம் லாஸ்ட்டாக அப்படின்னா என்னன்னு கேட்குறப்ப நான் சடனாக பிளாக் அவுட் ஆயிருவேன் சில நேரம் நல்லா பேசிட்டு இருப்பேன் திடீர்னு பார்த்தா எல்லாமே பிளாக் அவுட் ஆயிரும் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் தூங்கி எழுந்த மாதிரியே இருக்கும் அதான் பிளாக் அவுட் ஆச்சுன்னு சொல்றப்ப ஓ அப்படியா உனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மேடம் பாட்டு அங்கேருந்து போயிருவாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு இடத்துக்கு மார்டின் வருவாரு மார்டன் ஆறேன் சமக்காட்டுப்ப இருப்பாரு டயர் ஓன் எதுக்கு எங்கிட்ட திரும்ப திரும்ப போய்ச்சல் இருக்க நீ அந்த அந்தரால் அபியூஸ் பண்ணப்பட்டிருக்க இதனால நீ தான் அந்த ஃபாதர் கொண்டுக்கணும் அப்படிதானே கேட்குறப்ப சார் அந்த ஃபாதர்னு அப்யூஸ் பண்ணிட்டு இருக்கார் தான் பட் நான் எதுக்கு அவர் கொல்லணும் நான் அவரை கொல்ல கொள்ள இந்த போய் பேசிட்டே இருப்பான் பட் அவர் ரொம்ப கோபப்பட்டு நான் பண்ணது ஒரு பெரிய தப்பு தேவையில்லாமல் உன் கேஸில் எடுத்துட்டே பார்த்தியா நீ என்கிட்ட எல்லா விஷயமும் மறைச்சிருக்க நீ பொய்க்காரு பொய்க்காருன்னு அவன் சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு பாரு திடீர்னு பார்த்தா அவன் வேறேலாம் மாறிடுவான் டேய் மரியாதையே யாரோன் மேலேருந்து கையேறுறா ஆமாண்டா நான் தான் கொன்னேன் எதுக்கு தேவையில்ல யாரோன்னு கேள்வி விட்டுட்டு இருக்க நான் தான் உன்னை கொள்ளன்னு சொல்கிறப்ப என்னது ஹேரோன் மேலே கேள்வி கேட்கதா டேய் நீதானே யாரோ திடீர்னு என்னமோ வேற ஆள் மாதிரி பேசிட்டு சொல்றப்ப டேய் அங்க இருக்கான் பாரு அவன் தான் ஆரோன் நான் ராய் ஆரோன் ஒரு புள்ள பூச்சி அவனுக்கு எதுவுமே தெரியாது மத்தவங்க அவனுக்கு ஏதாவது பண்ணா கூட அவ அதை கண்டிக்கவே மாட்டான் நான் சின்ன வயசுல அவன்கிட்ட அவன் சொல்லிட்டு இருக்கேன் டேய் அந்த ஃபாதர் நான் அபியூஸ் பண்றாரு ஒரு நாள் ஒரு நாள் அவர் போட்டு அப்படின்னு சொன்னேன் பட் அவன் கேட்கவே இல்ல ஒரு கட்டத்துல எக்ஸ்ட்ரீம் ஆகி நான் தான் அந்த ஃபாதரை கொண்டேன் அப்போ கூட நான் சொன்னேன் டேய் இந்த ரூம்ல இருக்காத இங்கே இருந்து வெளியே போடான்னு பட் அப்போ கூட அவன் பயந்து கோலத்தனுமா அதே ரூம்ல இருந்தா கடைசியில் போலீஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் பயந்து ஓடனா உங்களுக்கு பிரச்சனைனா என்ன அரெஸ்ட் பண்ணுங்க எங்கட விசாரிங்க பட் ஹேரோன் கிட்டே எந்த ஒரு கேள்வி கேட்க கூடாது புரியுதுன்னு சொல்லி அவர் மேலே கையை போட்டு பேசிட்டு இருப்பேன் இதை பார்த்து அவருக்கு ஒன்றுமே புரியாது டே ஆரோன் ஒன் ஆச்சு எதுக்கூட இந்த மாதிரி வேணுட நடந்துக்கின்னு கேட்குறப்ப சடனாக அந்த இடத்துக்கு தெரப்பி சொல்லுவாங்க ஆரோனை பார்த்து ஆரோன் நான் சொல்கிறது கேட்குதா இல்லையா சுவையான வான்னு சொல்கிறப்ப அவன் மட்டும் திரும்ப வந்துடுவான் மேடம் என்னாச்சு ஆச்சு திருமணக்கு பிளாக் அவுட் ஆச்சுன்னு சொல்லிட்டு அவன் படத்தை நல்ல கை வச்சக்கார ஆரமிச்சிடுவான் நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியாது அப்போ தான் தரப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஆக்சுவலாக யார் மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்குது சின்ன வயசுலேருந்தே அவர் அபியூஸ்ல வளர்ந்தவன் அவங்க அப்பா அம்மா அவனை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்து அவன் சர்ச் ஃபாதர்கிட்ட வந்தால் அவர் அதோட மோசம் ஷெக்சுவலும் நிறைய வாட்டி அவன் டார்ச்சர் பண்ணியிருக்காரு இதனாலே அவனுக்குள்ளே ஒரு பர்சனாலிட்டி உருவாக்கியிருக்கான் அந்த பர்சனாலிட்டி தான் ஒரு கட்டத்தில் அந்த ஃபாதரை கொண்டிருக்கு இதுக்கு மேலே அந்த கேஸ் மூவ் பண்ணி கொண்டு போக முடியாது ஏன்னா இது அவனே அறியாமல் அவன் பண்ண ஒரு காரியம் இதுக்கு அவன் பொறுப்பாக முடியாது அவனை ஏதாவது மடநல காப்பாற்றில் அடைச்சி அங்கே விசாரிக்க முடியும் அவனை ஒரு குற்றவாளியே ஜெயிலெல்லாம் போட முடியாதுன்னு சொல்கிறப்ப நம்ம வேறு ஒன்றும் புரியல வர வழி அடுத்த நாள் காலையில் ஹியரிங் போவாங்க நம்ம ஹீரோக்கு எதிராக வாதாடுறதுக்காக நிறைய விஷயங்கள் கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் அந்த வீடியோ டிப் தான் அதை மக்கள்கிட்ட போட்டு காமிக்காமல் ஜஸ்ட் வாதாட மட்டும் செய்வாங்க இந்த மாதிரி அந்த பிஷப் ரொம்ப மோசமான ஒருத்தர் மக்கள் முன்னாடி ஒரு நல்லவராக தெரியலாம் பட் உள்ளுக்குள்ளே ஒரு ரொம்ப மோசமான ஒருத்தர் அவர்கிட்ட வேலை பார்த்த ஒரு மூணு பேரை செக்ஷுவலி ரொம்ப அபியூஸ் பண்ணியிருக்காரு அது லிண்டா பொண்ணு எங்க போனே தெரியல இன்னொரு பையன் தான் ஆரோன் அண்ட் அலைக்ஸ் நீங்கள் நினைக்கிறவங்க ஃபாதர் ரொம்ப நல்லா ஒரு கிடையாது அவர் ரொம்ப மோசமான ஒன்று கோர்ட்டில் போய் உடைக்க ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்து மக்களுக்கும் ரொம்ப ஆச்சரியம் ஏன்னா மக்கள் எல்லாருக்குமே ஃபாதர் ரொம்ப பிடிக்கும் இப்போ ஃபாதர் மேலே அந்த மாதிரி அக்யூசேஷன் வந்தோடனே எல்லோரும் குழப்பம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஃபாதர் அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாருன்னு எல்லோரும் வாதாடிட்டு இருக்காங்க தென் அதுக்கடுத்து இன்னொரு விஷயத்தை போட்டு உடைக்க ஆரம்பிக்காரு அந்த ஊரில் ஜான்னு ஒரு பெரிய பணக்காரர் இருக்கார் இவர் அந்த ஃபாதர் நம்பி நிலத்துலலாம் காசு போட்டிருப்பார் பட் காசு லாஸ் ஆகிருக்கும் அந்த ஜானை கூப்பிட்டு ஜான் நீங்களும் ஃபாதர் கொஞ்சம் நெருக்கமான ஒருத்தர் தானே

ஃபாதரை கொலை பண்ணுறதுக்கான ரெண்டு காரணங்கள் இருக்குது ஒன்று இந்த பணக்கார நில மோசடிக்காக ஃபாதரை கொண்டிருக்கலாம் ரெண்டாவது என் கட்சிக்காரர் யாரோனே அந்த ஃபாதரை கொண்டிருக்கலாம் ஏன்னா அந்த ஃபாதர் சின்ன வயசுலேருந்து செக்யூரான அபியூஸ் பண்ணியிருக்காரு ஸோ அதனால் கூட கோபமாகி அந்த பையன் கொண்டிருக்கலாம் பட் என் கட்சிக்காரரை கொண்டு இருந்தாலும் அது கொலைக்கு சமமாகாது அதுக்கு என்கிட்ட ஒரு ப்ரூஃப் இருக்குன்னு சொல்கிறப்ப ஜட்ஜ் யாருக்கு ஒன்று புரியாது அப்போ தான் நம்ம யோசிச்சு சொல்ல ஆக்சுவலி என் கட்சிக்காரருக்கு ஒரு மடநோய் இருக்குது அவர் மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காரு அவரே அறியாமல் அவருக்குள்ள ஒரு கேரக்டர் இருக்குது அவர் எப்போல்லாம் கோப்பிட்றாரோ வருதோ அந்த கேரக்டர் வெளியே வரும் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வெளியே வந்து தான் மேபி அந்த ஃபாதரை கொண்டிருக்கலாம் அப்படி ஒருவேளை அவரே கொண்டு வந்தாலும் இதுக்கு அவருக்கு சம்மந்தமாக இருக்காது ஏன்னா இது அவரே அறியாமல் ஒரு மன மனநோயில் செஞ்ச விஷயம் இதுக்குள்ளே தண்டனை கொடுக்க முடியாது ஒரு ஆதரவிட்டு இருப்பார் பார்த்தா கோர்ட்டே மறந்து போயிருக்கும் சர்ச் இதுக்குள்ளே ஆதரவு கேட்குறப்ப மேடம் கோர்ட்டுக்கிட்டே என் கிளைண்ட்டுக்கு தெரப்பிஸ்ட்டுக்குன்னு சொல்லியிருந்தல அந்த தெரப்பிஸ்ட் தான் இந்த விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணாங்க நீங்கள் வேணால் அவங்களே கூப்பிடுங்கன்னு அந்த தெரப்பிஸ்ட்டு கூடுவாங்க மேடம் நீங்கள் யாரும் அனலைஸ் பண்ணிங்களே எவ்வளோ நேரம் அனலைஸ் பண்ணீங்க என்னென்னலாம் கண்டுபிடிச்சிங்க கேட்குறப்ப மேடம் நான் மொத்தம் அறுபது மணி நேரம் அனலைஸ் பண்ணேன் அதில் தான் எனக்கு ஷாக்கிங் சில விஷயம் தெரிய வந்துச்சு சில கேள்வி கேட்குறப்ப அவர் ரொம்ப கூலாக இருந்தான் பட் அந்த கேள்வியில் எக்ஸ்ட்ரீம் ஆக ஆக அவன் நடவடிக்கை ரொம்ப மாறி போயிடுச்சு ஆரோ நியூஸ்வலாகவே ஒரு திக்குவாய் பட் அவள் எப்போ அந்த எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனுக்கு போகிறனோ அப்போ திக்காக ஃப்ளோவாக பேசிகிட்டு இருக்கான் திரு ரொம்ப கோவமாக எல்லோரும் இப்படி அதிகமாகிட்டு இருக்கான் அந்த தரவி பண்ண சசன் எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து வச்சுருக்கோம் அதை வந்து கோர்ட் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ ப்ரூஃபாக கொடுப்பாங்க இதை பார்க்குற ஜட்ஜுக்கு ஒன்றும் புரியல சரி இந்த கேஸை அடுத்த ஹியரிங் தள்ளி வைக்கிறேன் அதான் ஃபைனல் ஹியர் தீரு அதில் தீர் பழங்கப்படும் சொல்லிட்டு அந்த கோர்ட்டை கலைச்சிடறாங்க நம்ம ஹீரோ வந்து கேஸ்லாம் முடிஞ்சு அங்கேருந்து கிளம்பி போயிடாரு தென் அடுத்து ஃபைனல் ஹியரிங் ஸ்டார்ட் ஆகுது இல்லை விசாரிக்க போகிறது மெயின் அக்கிஸ்ட்டை சொல்லப்படுற ஆரோன் தான் ஆரோனை கூப்பிட்டு வந்து நம்ம ஈரோ விசாரிச்சிருக்காரு ஆரோன் உங்களோட சின்ன வயசில் வந்து நீங்கள் ஃபாதர் கூட வந்து எல்லாத்தையும் சொல்லுங்கள் கோர்ட் தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறப்ப சொல்ல ஆரம்பிப்பேன் இந்த மாதிரி சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா ரொம்ப அபியூஸாக இருந்தாங்க என்னை எதுக்கு இடத்துல அடிச்சுட்டு இருப்பாங்க அப்போ நான் எங்கள் அப்பா விட்டு பிரிஞ்சு வந்தேன் இதில் அந்த ஃபாதர் தான் என்னை படிக்க வச்சார் நாங்களாம் ஒன்றா தான் இருந்தோம் அந்த ஃபாதர் எனக்கு ஒரு அப்பா மாதிரி சொல்கிறப்ப அப்போ நம்ம ஏறி கேட்க ஆரம்பிக்கார் சரி அந்த ஃபாதர் ஒன்று செக்ஷுவல் அபியூஸ் பண்ணியிருக்காரா உங்கள்கிட்ட மோசமாக நடந்துக்கார கேட்குறப்ப ஆமாம் நடந்திருக்காரு பட் இருந்தாலும் நாங்கள் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டோம் ஏன்னா நாங்கள் அங்கே இருக்கிற வரைக்கும் தான் எங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் நாங்கள் அதை விட்டு போனால் எங்களுக்கு எதுவுமே கிடைக்காது அதனால் நாங்களும் பொறுத்துட்டு தான் சொல்கிறப்ப நம்ம ஈரவம் அவர் வாதத்தை முடிச்சிடுவாரு தென் அடுத்து ஜேனட் பேச ஆரம்பிக்கிறா ஜேனட்டோட மோட்டிவே என்ன இவனை தூக்கி ஜெயிலில் போடணும் அதுக்கு அவனை ட்ரிகர் பண்ணுறவனை பேசிகிட்டு இருப்பார் என்ன உனக்கு வெக்கமான சுடுசுன்னு எதுவுமே கிடையாதா அந்த ஃபாதர் ஃபாதர் ஒன்று அப்படி அபியூஸ் பண்ணியிருக்காரு அப்படி விட நீ சும்மா விட்டுருவியா ஏன்னால் நம்ம இவங்கள சொல்கிறப்ப இல்லை மேடம் அவர் எனக்கு அப்பா மாதிரி நான் எதுவுமே பண்ணலன்னு இவன் திரும்ப திரும்ப அதே பேசிகிட்டு இருக்கேன் தென் சேனல் ட்ரிகர் பண்ணுற மாதிரி பேசுவா என்ன ஆரோன் மனுஷன்னா ஒரு கோவம் கண்டிப்பாக இருக்குது தானே செய்யும் ஒருவேளை அந்த ஃபாதர் மட்டும் எனக்கு அப்படி பண்ணியிருந்தாருனா நான் செம கோபம் இருப்பேன் அவர் வேறல கத்தியால் வெட்டியிருப்பேன் கிட்டத்தட்ட எழுபது கோடு கிட்ட அவர் உடம்புலேயே போட்டிருப்பேன் தென் அவர் கண்ணை பிடிங்கி அவர் கொடுமா சாவடிச்சிருப்பேன் புக்கோட பேஜ் மார்க்கெல்லாம் அவர் வயிற்றில் கிழிச்சு போட்டிருப்பேன் பட் நீ அதெல்லாம் பண்ணாமல் சும்மா இருந்து சந்தியா மறைய உண்மை சொல்லு நீ தான் அந்த ஃபாதரை கொண்டிருக்க உனக்கு தான் அந்த ஃபாதரை கொள்றதுக்கான எல்லா மோட்டிவ் வந்துருக்கு உண்மை சொல் உண்மை சொல்லு நேற்று தூரம் இருப்பாங்க தென் சேர்ச்சை பார்த்து பாருங்க மேடம் ஆரோன் அமைதியாக இருக்காரு ஸோ இதுக்கெல்லாம் காரணம் கண்டிப்பாக இவர் தான் இருப்பார் இவர் தான் ஃபாதரை கொண்டிருப்பாருன்னு ஜேனட் பேசிட்டு இருப்பாங்க திடீர்னு என்னென்னச்சோ தெரில ஆரோன் ரொம்ப கோமம் நடந்துக்குவான் வாடி போடின்னு ஜேனடி கொடுவான் இதை பார்க்குற ஜேனட் கொண்டு முடியாது ஆமாண்டி நான் தாண்டி கொண்டேன் ஆனால் எதுக்கு தேவையில்லாமல் நீ ஆரோன் டிஸ்டர்ப் பண்ணுற உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கோர்ட் இதுலேருந்து தவிர்வான் தெரிஞ்சு ஜேனு கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிச்சிடுவான் சுற்றி நிறைய போலீஸில் வருவாங்க அவங்க மூஞ்சி ஒரு குத்தி குத்தி யாரும் பக்கத்தில் வரக்கூடாது வந்தீங்கன்னா ஜேனு கழுத்தை உடச்சி விட்டுருவேன் புரிதா புரிதான்னு சமையல் பேசிகிட்டு இருப்பான் இதை பார்த்து ஜாச்சு மறந்து போயிடுவாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்துக்கிட்டு ஆறான் வேறு இப்போ இருக்கிற ஆறான் வேறு அப்போ அவங்க சொன்னது உண்மை உண்மைதான் சொல்லிட்டு ஜட்ஜுக்கு அப்படியே புரியுது எப்படியும் இந்த பையனை சமாதானப்படுத்தி மென்டல் அசைன்மெண்ட் சேர்த்துறாங்க கட் பண்ணால் நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வருவார் ஆறான் ஒன்றும் புரியாமல் கஷ்டத்தில் உட்காந்துட்டு நம்ம ஹீரோவை பார்த்து சார் கோர்ட்டில் என்ன ஆச்சு ஜேனட்டை என்கிட்ட விசாரிச்சுட்டு இருந்தாங்க திருன் எனக்கு எல்லாம் ப்ளாக் அவுட் ஆயிடுச்சு திருடுன்னு பார்த்தா அந்த கஸ்டலில் இருக்கேன் என்னதா ஆச்சு கேட்குறப்ப ஒன்றும் இல்லை எல்லாமே சுகமாக முடிஞ்சிருச்சு இதுக்கு அடுத்து உன் எந்த ஒரு கொழப்பிலேயும் வராது ஒன்னை ஒரு மாதத்துக்கு மெடிக்கல் செக்கில் போட்டிருக்காங்க இதுக்கு அடுத்து உனக்கு இந்த கொலை கேஸுக்கும் எந்த ஒரு சம்மந்தம் கிடையாது உன்னை நிரப்பராதுன்னு அந்த கோரை ரிலீஸ் பண்ணிடுச்சு பட் நீ ஒரு ஒரு மாதம் அந்த மெடிக்கல் செக்அப்பில் இருந்து நீ குயூர் ஆகிட்டேன்னு ஒன்று அங்கேருந்து வெளியே நின்னு போயிடுவாங்க நீ நார்மலாக வாழ்க்கை வாழலான்னு சொல்கிறப்ப யாரு ஒன்றும் செம அப்படியே இருக்கும் தேங்க்ஸ் சார் நீங்கள் மட்டும் வரலாம் என்னது நான் ஜெயிலுக்கு போயிருப்பேன் ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ்னு மாற்றினு பேசிட்டு இருப்பான் அவரு சார்ன்னு சரி யாரும் நான் இங்கேருந்து போயிட்டு வரேன் என் கடன் முடிஞ்சுன்னு அவர் அங்கேருந்து போயிட்டு இருப்பார் அப்போ நான் மீறி சிரிச்சுக்கிட்டே சார் சேனாட்ட உங்கள் லவர் தானே அவங்கள பார்த்து எந்த சொல்லுங்க பாவம் நேற்று கழுத்துல இருக்கிறது அவங்க கழுத்து அழகிச்சுருக்கோம் எதுக்கும் போய் டாக்டர் கிட்டெலாம் காட்டுங்கன்னு சொல்கிறப்ப இவர் சிரிச்சுட்டு அங்கேருந்து பழம் பார்ப்பாரு தான் அவர் மைண்டுக்கு ஒருதே ஸ்ட்ரைக் ஆகும் இவ எப்போல்லாம் வேற ஒரு பர்சனாலிட்டிக்கு மாறானோ அப்போலாம் எது நினச்சுன்னா ஞாபகம் இருக்காது பட் சேனட் கழுத்து பிடிச்சது இவனு கூட ஞாபகம் வருது உடனே திரும்பி ஆரோனை பார்க்குறாரு பார்த்தா ஆரோட சிரிச்சுட்ருக்கான் இவள் நேரம் அவன் பண்ணது எல்லாமே ட்ராமா அவனுக்கு மல்டிபிள் பர்சனால் டிஸார்டர்னு எதுவுமே கிடையாது நல்லா ஒரு அப்பாவையும் நினச்சி எல்லோரும் ஏமாற்றிட்டான் கோர்ட்டு நிரம்பாதுன்னு இவனை வெளியே பிரிச்சு இவன் மாற்றின ஆரோனை பார்த்து ஆரோன் அப்போ நாள் யாரும் நினச்சிட்டு இருந்தியா ராயெ எல்லாமே பொய்யான்னு கேட்குறப்ப ராயெல்லாம் போய் கிடையாது ஆக்சுவலாக நான் தான் அந்த ராயை நான் உருவாக்கின ஒரு ஃபேக்கான கேட்டு தான் ஆரோன் நான் இந்த மாதிரி திக்கி திக்கிலாம் பேச மாட்டேன் பட் உங்ககிட்டலாம் அனுதாபாங்கன்னு அப்படிதான் பண்ணியாகணும் அதனால தான் அந்த மாதிரி அப்பாவும் நடித்தேன் அப்புறம் ஒரு விஷயம் நான் தான் அந்த ஃபாதரை கொண்டேன் கொடூரமாக துடிக்கி துடிக்கி அனுபவிச்சு கொண்டேன் அண்டது போல் லிண்டன் ஒரு பொண்ணு காணாமல் போயிருப்பில்ல அவள் காணாம போல அவளை கொன்னதுமே நான் தான் நான் லவ் சொன்னேன் லவ் அக்செப்ட் பண்ணலை அதனால அவளையும் கொன்னு காணாம போன மாதிரி பண்ணிட்டேன் எப்படி மார்ட்டின்னு அவன் பாட்டு சிரிச்சிட்டு இருக்கான் இதை பார்த்த மார்ட்டினுக்கு செம பொழுப்பாக பெறுது ஏன்னா இது வரைக்கும் மார்ட்டின் நினச்சிட்டு இருந்தாரு நான் தான் பெரிய ஆள் எவ்வளோ பெரிய கேஸாக இருக்கட்டும் கவர்மெண்ட்டும் ஈஸியாக ஏமாத்தி எவ்வளோ பெரிய கிருமி தப்பிக்க வச்சுன்னு நினச்சிருப்பாருல்ல பட் இப்போ அவருக்கே பல்ப் ஆயிருச்சு இவனே ஒருத்தன் ஏமாற்றி கடைசியில் அவருக்கே பல்ப் கொடுத்துட்டாள இதை பார்த்தா அவருக்கு ஒரு மாதிரி ஆயிருக்கும் ஒரு வேளை ஆராயின் மட்டும் கடைசியாக வேறு சொல்லலைன்னா இவர் கடைசியாக நம்பி வந்திருப்பாரு இதை பார்த்த அவருக்கு ஒரு மாதிரி ஆயிரும் ரொம்ப சோகமாக அந்த ஜெயில விட்டு வெளியே வருவார் பார்த்தா வெளியே ஃபுல்லாக பத்திரிகாரங்க இருப்பாங்க இதுக்கு முன்னாடி தலைவன் மாதம் பத்திரிக்கையாளர்கள்ட்ட பேசியிருப்பான் பட் இப்போ அவனுக்குள்ளேயே ஒரு கில்ட்டி ப்ரெஷர் இருக்கு பத்திரிக்கையாளன் சந்திக்கிற மனதேரிமையாக அவனு கிடையாது வேறு வழி இல்லாமல் பின்வாங்க சொல்ல வழியா அந்த ஜெயிலோட்டு வெளியே போயிடுவான் இதோட ப்ரைமல் ஃபியருங்கிற இந்த ஒரு படம் முடியுது ஸோ இந்த படத்தில் கிளைமேக்ஸ் எப்படி இருந்துச்சு மேபி நிறைய பேர் இந்த படத்தில் கிளைமேக்ஸ் கிஸ் பண்ணியிருக்கலாம் ஏன்னா இந்த படம் இரு வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம் இதே இதை அடிச்சு துவச்சி தமிழ் நிறைய படம் பண்ணிட்டேங்க நம்ம சேம் கான்செப்டில் அண்ணின் படம் பார்த்துருப்போம் தென் இதே மாதிரி ஒரு கான்செப்டில் பார்ட்டி ஒரு படம் பார்த்துருக்கேன் பட் அந்த படத்தில் பார்த்து ஞாபகம் இல்லை சரி இந்த மாதிரி நீங்கள் என்னென்ன படங்கள்லாம் பார்த்துருக்கீங்களோ அதை மறக்காம கீழே கவனம் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக உங்கள் யாருக்குமே இந்த படம் பிடிச்சிருன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா இந்தியோட லைக் பண்ணுங்க இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸ் பற்றி தெரிஞ்சிக்க மிஷ்டர் அப்படினு வச்சுக்கோங்க அடுத்த அடுத்த ஒரு ஆசமான ஒரு விஷயம் பை கைஸ்